வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி மோடி அரசு தொடர்ச்சியாக பல்ட்டி அடிப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகுது. ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லை. ஏன்னா நிதிஷ் வந்து மோடியுடைய தேவையில் தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கார். இந்த பக்கம் நாயுடு கூட உடனே வாபஸ்லாம் வாங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பையன் நாரா லாகேஷை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க கேஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வாபஸ் வாங்கணும். சரி, வேறு எந்த அரசுக்கு கொடுத்தாலும் வாபஸ் வாங்குவாங்க. ஆனால் நாயுடு போய் இப்போ காங்கிரஸில் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா எதுக்கும் ஒத்து வராமல் இருக்காங்க. நிதிஷ் வரமாட்டார். நிதிஷும் நாயுடும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கான்னா இல்லை. ஏன்னா முதலமைச்சர் பதவி நிதிஷ்க்கு வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஒரு ஆறு விஷயத்தில் மோடி பல்ட்டி அடிக்கிறாரு ஏன்? அப்போ மோடி வலிமை இழந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. பல ஆய்வுக் கட்டுரைகள், இந்தியா முழுக்க வர எல்லா ஆய்வுக் கட்டுரைகளும் ஒரே விஷயம்தான். பிஜேபிக்கு ஃபேவரான சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 நாளாக நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஆன் பண்ணாலும் கொல்கத்தா அந்த பெண் அபிநயாவுக்கு வந்து எங்களுக்கு இது வரும், இது ஜஸ்டிஸ் பார் அப்படின்னு போராட்டம், ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக எல்லாத்தையும் மறைச்சிட்டு மோடி அவர்களுடைய புகழ் மம்தாவை கேவலப்படுத்தணும். கேவலப்படுத்தணுங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, மோடி மீடியா மங்கள் அது வந்து இந்தியா டுடே நிறைய நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வட இந்திய ஊடகங்கள் நிறைய நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு மணிப்பூரை பற்றியோ இவங்க மேகாலயா பற்றியோ திரிபுராவில் நடந்த அட்டுழியத்தை பற்றியோ இல்லை உயிப்பில் நடந்ததை பற்றியோ அத்ராசு எவ்வளோ நடந்தது அதெல்லாம் பற்றி போட மாட்டாங்க. சிவாஜி அவர்கள் சிலை உடைந்தது கூட ஒரே நாள் செய்தியில் போட்டு முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் பிஜேபிக்கு பாதிப்பு தரும் நினச்சி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி வந்து ஏன் ஒரு ஆறு விஷயத்தை பின்வாங்குறாரு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தோம்னா, முதல் விஷயம் அவரை வந்து நிலைகுலைய செய்ய வைஞ்ச விஷயம், இந்த ஜாயின்ட் செக்ரட்டரியில் வந்து வெளியிலேருந்து ஆள் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 45 போஸ்ட். இப்போ இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி, அதாவது ஒரு துறையில் இருக்கக்கூடிய முக்கியமானதை தீர்மானிக்கக்கூடிய செக்ரட்டரி லெவலான இருக்கவங்க கூடிய அந்த போஸ்ட், அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர்கள்லேருந்து ஆள் எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் மோடி என்ன பண்ணார், வெளியிலேருந்து ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறார். 45 பேர் அது வந்து அறிவிப்பு கொடுக்குறார். சிராக் பாஸ்வான், நிதிஷ்குமார், நாயுடு, அப்னாதல், அதுக்கப்புறம் நிஷாந்த் பாட்டி, அப்புறம் அங்கே இருக்க மஞ்சு, எல்லாருமே டோட்டலாக எதிர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை வந்து எதிர்கொள்ள முடியல. ஆதரவளித்தவர் ஷிண்டே தான். ஷிண்டே பையன்தான் கல்யாண் தான் அங்கே சூப்பர் திட்டம்னு பேசினார். அப்போ என்ன பண்ணுறது, உடனே பின்வாங்குறாங்க. இது முதல் பின்வாங்கல். ரெண்டாவது பின்வாங்கல் எங்க, வக்பு வாரியம். வக்பு வாரியத்தில் வந்து மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. என்னாச்சு, நாயுடு கட்சி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புறங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார். சிராக் பாஸ்வான் பண்ண முடியாதுங்கிறார். நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆதரவளிச்சிட்டு இருந்த ஒய்எஸ்ஆர் பண்ண முடியாதுன்ட்டார். பிஜு ஜனதாலும் பண்ண மாட்டேது. அப்போ பெரிய இடி இன்றைக்கி வந்து அப்படியே நிற்குது. மோடிக்கு நல்லாவே தெரியும், அவர் என்னென்னா ஒரு நூல் விட்டு பார்க்குறாரு. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு என்ன பெரிய நம்பிக்கை, நாயுடும் நிதிஷும் இப்போதைக்கு வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு எதிர்ப்பு வருது. சரி, இது ரெண்டாவது. மூணாவது மிக மிக முக்கியமான விஷயம், அந்த யூடியூபு ஃபேஸ்புக்கு இதுக்கெல்லாம் பல கட்டுப்பாடுகள், சென்சார் வேணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸரை போடுறது. போட்டு என்னென்னா பிஜேபி எடுத்து யாராவது பேசுனா அந்த வீடியோ வராது, இல்லைனா அவங்க வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கு சொல்லி அதை தூக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் இன்றைக்கி எதிர்கட்சியின் எதிர்ப்புனால் பின்வாங்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. இப்போ என்ன சிக்கலாச்சு, நீங்கள் புதிய ஓய்வூதிய திட்டங்கிறீங்க. அதாவது ஓய்வூதிய திட்டமே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உங்களை கொடுக்க வச்சது ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, ஏன் பேசுகிறீங்க? ஒன்று வேணாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டீங்களா? நடத்திட்டோம். அதை ஏன் வெளியில்லை? ஒன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி நடத்தணும்? ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஒருவருடைய பேர், வயசு, எங்கள் இடம், அது மட்டும் ஜாதி அது மட்டும் முக்கியம் இல்லை, அவருடைய தொழில் என்ன, எத்தனை வீடு வச்சுருக்காரு, எத்தனை இடம் வச்சுருக்காரு, அவர் வந்து நிலையான வருமானத்தில் இருக்காரா, இவ்வளவு விஷயங்களையும் கேளுங்க அப்படிங்கும் போது சமுதாயத்தில் எந்த பிரிவினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த பிரிவினர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு தெரியும். எத்தனை அவங்க அரசு ஊழியராக இருக்காங்களா, இல்லை கம்பெனி வச்சுருக்காரா, வருமான வரி கட்டுறாரா, இவ்வளவு விவரங்களையும் எடுத்து நீங்கள் வெளியிட்டீங்கன்னா பிஜேபியுடைய வேஷம் கலைஞ்சு போயிடும். ஏன்னா இவங்க வந்து 69% இடஒதுக்கீடு, 30% இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு உள்ஒதுக்கீடு, இது எதுவுமே தேவையில்லை. இதை பார்த்துட்டே முடிவு பண்ணிக்கலாம்.
ஐயா அன்பு ராமதாஸா தானே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் இவங்க வந்து ஏன் இதை எடுக்க மாட்டுறாங்கன்னா, அப்புறம் இந்துக்களே ஒன்று கூடுங்கிற வாதம் அடிபட்டு போயிடும். ஒன்று, இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே இஸ்லாமியர்கள் எவ்வளோ மோசமான நிலைமையில் இந்தியாவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதிக குழந்தைகளை யார் பெற்றிருக்காங்கன்னு டேட்டாவும் வந்துடும். அதனால் பிஜேபி அதை எடுக்காது. அதையும் தாண்டி பிஜேபிக்கு பயம் என்னென்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் இஸ்லாமியர்கள் அவங்கள பார்த்து பயம் இல்லை, ஏன்னா அவங்க ஓட்டு கிடைக்காது. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருடைய வாக்கு இன்றைக்கி ராகுல் காந்திக்கு போயிடுச்சு. போன நாடாளுமன்ற தேர்தலே அதுக்கு சாட்சி. அதை எதிர்கொள்ள முடியல. வேறு என்ன பண்ணுவீங்க? நேற்று அமித்ஷா சொல்கிறார் எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம்னு. உங்களுக்கு அப்புறம் யார் தான் பாடம் எடுப்பா? ஏன்னா நீங்கள் கிளாஸ்க்கே போகல. நீங்கள் வரலாறு தான் மாற்றி எழுதக்கூடிய ஆட்கட்ட உங்கள்கிட்ட நம்ம என்ன பேசுறது? உடனே ராகுல் காந்தி இன்னொரு படி போய் அடுத்த பிரதமராக வரக்கூடியவர் இதை செய்வாருன்ட்டார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து 5 வருடங்கள் இருப்பாராங்கிற சந்தேகம். நம்ம பொறுத்தவரை ஃபுல் டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆகும், அப்போ அடுத்த வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாரா? அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு? தொடர்ச்சியாக மோடி அரசு ஏன் பின்வாங்கிட்டே இருக்காங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடமோ வீடோ வாங்கினா அதுக்கு வந்து முதல்ல ஒரு கேபிட்டல் கட்டியிருப்பாங்க பணம். இப்போ அதற்கான வரியை கூட்டுறீங்க. அப்போ சாதாரணமாக ஒரு நடுத்தர மக்கள் ஒரு இடத்த வாங்கி விற்றா பெரிய அளவுக்கு வரி கட்டணும், இது மக்களை பாதிக்கும். நாயுடு நிதிஷ் எல்லாம் நடுத்தர மக்களை பாதிக்கும்னு சொன்னதுனால திரும்ப வாங்கிட்டீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மசோதா நீங்கள் கொண்டு வந்தது எதுவுமே நிறைவேற்ற முடியல. அப்போ மோடி பின்வாங்குவதற்கான காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை, மோடிக்கு நல்லாவே தெரியும் நாயுடு நிதிஷ் கவுக்க மாட்டாங்கன்னு. அப்போ என்ன காரணம்? இவங்க எந்த தொலைக்காட்சி வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லுதோ அதே தொலைக்காட்சி இல்லைங்க மூட் ஆஃப் தி நேஷன் பண்ணோம். ராகுல் காந்திக்கு செல்வாக்கு 9% ஏறிடுச்சு, மோடிக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ பயம் வருது. ரெண்டாவது, மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறத பார்த்து பயம் வருது. மணிப்பூர் அஸ்ஸாமு லடாக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம யோகி உத்தவ் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுலுக்கு கூடிய கூட்டம் அவர் பேச்சை கேட்க வந்து பல்லாயிரக்கணக்கோடு எடுத்துகிட்டு அவருடைய எது போட்டாலும் வீடியோ ட்ரெண்டாவது. அதுக்கு தான் உதாரணம் ஸ்மிருதி இரானி சொன்னாங்கல்ல, டீ ஷர்ட் நம்ம கிண்டல் போடணும் அதை வச்சு இளைஞர்களை கவர்றாருன்னு. இந்தளவுக்கு பிஜேபியில் இருக்கவங்களே ராகுலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தற்காப்பு கலையை பண்ணுறாரு, அதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுறது, இதே மாதிரி தான் முதல்ல சொன்னீங்க. அப்போ தொடர்ச்சியாக விவசாயிகள்கிட்ட கலந்து வர்றாரு, ஆட்டோமொபைல் கலத்துக்கு போகிறாரு, செருப்பு தைக்கிறவங்கிட்ட பேசுகிறது, இப்படி ஜனங்க மத்தியில் இப்போ நீங்கள் யாருமே பண்ணாத ஒரு பண்ணிகிட்ருக்காருல்ல, குறை சொல்கிறது 1000 சொல்லலாம், பண்ணிகிட்ருக்காரா இல்லையா? நீங்கள் கடத்த ஏழை தாயின் பையன் சொன்னீங்க, நீங்கள் வந்து ஏழையாக இருக்கிறது நாங்கள் பார்த்ததே இல்லையே. இப்போ வீடியோ போடுறாங்கள்ல ஏழை தாயின் பையன், அவங்களுக்கு 15 வயசுலேயோ 18 வயசுலேயோ ஐயா மோடி அவர்கள் கோட்லாம் போட்டு போடும், ஏழை தாயிங்கிறீங்க கோட்லாம் போட்டு சூப்பராக இருக்கீங்கன்னு வீடியோ வந்ததில்ல, அந்த மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது, ஓரளவுக்கு தான் ஏமாத்தணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆன்டி இந்தியன் அப்படின்னு பிஜேபி கிளப்பி விடுறாங்க, அதுவும் எடுபடலை. முதல் கோணல் முற்றிலும் கோணல்கிற மாதிரி இவங்க எந்தெந்த ஸ்டேட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ ஹரியானா அங்கே விவசாயிகள் போராட்டம் உட்கட்சி பிரச்சனை சரியாக போயிட்டுருக்குது, ஒன்றும் மனமில்லை. இப்போ அந்த எமர்ஜென்சின்னு ஒரு படம் கங்கனா ராகவத் நடிச்சு பஞ்சாபினாலெலாம் எதிர்த்துட்ருக்காங்க, ஒரு 5 ஸ்டேட்டில் போக முடியாது, இவங்க கட்சி தான். அந்த அம்மா விவசாயிகளை பற்றி பேசி அதுவும் சர்ச்சையாச்சு. இப்போ என்ன சிக்கல்? விவசாயிகளும் அந்த சீக்கியர்கள் அதிகமுள்ள பஞ்சாப் கியரி சமிதி மகாசபை அவங்க பிஜேபி இப்போ அதுக்கு எதிர்த்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க காங்கிரஸுக்கு ஆதரவு தந்துட்டாங்க. அப்போ ஹரியானா அவுட்டா? மகாராஷ்டிராவில் உங்களுக்கு சொல்லவே வேணாம், இவங்க அவங்க முதல்வர் ஃபேஸே இல்லாமல் ஆடிட்டு இருக்குது, அப்படிப்பட்டது மகாராஷ்டிரா அவுட்டு. காஷ்மீரில் ஓட்டே கேட்க போக முடியாது, நீங்கள் 60 சீட்டுக்கு தான் ஆளே போட்டிருக்கீங்க, 30 சீட்டுக்கு ஆளே போடல, அங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு நம்பிக்கை ஜார்க்கண்ட் மட்டும்தான், சாம்பாய்ஸ்வரன் உங்கள் கட்சிக்கு வச்சுருக்காரு, அது ஒன்று தான். மற்றபடி போகிற இடத்துலலாம் பல்ப் வாங்கிட்டுருக்கீங்கனால அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. அப்போ மசோதாக்களை திருப்பி வாங்குறீங்க, அதற்கு முக்கிய காரணம் ஓபிசியிலேருந்து எல்லா சமூகமும் ராகுலின் பால் போவது ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மோடியுடைய செல்வாக்கு சரிஞ்சிட்ருக்குது, ராகுலுடைய செல்வாக்கு ஏறிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது அதோட தகுதி நீக்கம் பண்ணலாம், அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் அவ்வளோ கூச்சி போயிருக்காங்க, பெரிய மெஜாரிட்டியாக எதிர்கட்சி இருக்கும்போது அதுவும் பண்ண முடியாது. இப்போது மோடிக்கு இருக்க ஒரே வாய்ப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது, பழைய பென்ஷன் திட்டத்தை பற்றி ஆராயிறது, இன்னொன்று வந்து விவசாயிகளை பற்றி பேசுறது. இப்படி மோடியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துவிட்டார் ராகுல். இனிமேல் உருண்டு உருண்டு பிறண்டாலும் நீங்கள் பொருளாதார நிலைமையை ஒன்றும் தீக்க முடியாது, ஏன்னா பணவீக்கம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இனிமேல் இனிமேல் ஏறின விலைவாசி இறங்குமா? அப்படி இப்படி மக்கள் மோடி மோடிக்கு ஓட்டு போடுவாங்க. இன்னொன்று, வயசாகிடுச்சு, 73 வயசு ஆகிடுச்சு. அப்போ மோடியின் பிம்பம் சரிய சரிய ஒரு பதட்டம் வந்துவிட்டது, ஒரு பயம் வந்துவிட்டது. அதுதான் இத்தனை அளவுக்கு மசோதாவை வெளிவாங்கிறதுக்கு காரணம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஆர்எஸ்எஸும் மோடியும் எதுவும் பண்ணுவாங்க,
ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக எதுவும் பண்ணும், எந்த எஸ்டீமுக்கு வேணால் போவாங்க. ஒரு எந்த ஒரு நிறுவனம் எதுவுன்னு எடுத்துக்கோங்க, மேலே போனால் கீழே வந்தே ஆகணுங்க. அதுவும் அகல பாதாளத்தில் விழுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு காலத்தில் விஜயகாந்த் கட்சி இங்கே இருந்து எப்படி இருந்தது, அதிமுக எப்படி இருந்தது, இன்றைக்கி இருக்கா அதிமுக அப்படி இருக்கா? அதனால் இன்னைக்கு முதல்ல காங்கிரஸ் எத்தனை எவ்வளோ ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ காங்கிரஸோட நிலைமை என்ன யூபியிலலாம், காங்கிரஸ் கோட்டைங்க யூபியில் இன்றைக்கி என்ன நிலைமை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மேலே ஒரு அளவுக்கு ஏறிட்டீங்க, இனிமேல் கீழே தான், அந்த அடி தர மட்டத்துக்கு போகிறதுக்கான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மோடி பிஜேபியோட இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.